வணக்கம். வெல்கம் டு சில்லி வண்டு ஃபுட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சினை இட்லி. இது என்ன ஸ்பெஷல்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு ஃபிஃப்த் மந்தில் நாத்தனார் வீட்டிலேருந்து செஞ்சு கொடுக்கறது. இது ரொம்ப ஹெல்தி. இதில் நம்ம ரெண்டு பார்க்க போகிறோம், ஸ்வீட் அண்டு காரம் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து இட்லி மாவு, கடலைப்பருப்பு, ஏலக்காய், பாசிப்பயிறு, வெல்லம். இப்போது நம்ம கடலைப்பருப்பையும் பாசிப்பயிறையும் முக்காவேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வெந்துடக்கூடாது, குழஞ்சிருச்சுன்னா குழக்குழன்னு ஆகிடும். அதனால் முக்காவேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி இப்படி வெந்திருந்தால் போதும். கடலைப்பருப்பு அதே மாதிரி இப்படி நசுக்குனா இது மாதிரி இருக்க மாதிரியே எடுத்துக்கோங்க, போதும். இப்போ இதை நம்ம மிக்சியில் ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட ஸ்வீட் செய்கிறதுனால ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் இதை மிக்சியில் பொடிச்சிட்டு வந்துட்டோம். இது கூட உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தேவையான வெல்லம் போட்டுக்கோங்க. இதில் துருவனை தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அதை மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். ஆல்ரெடி நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வெள்ளை துணி போட்டுக்கலாம். மேலே மாவு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி மண் சட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ அதில் நம்ம ரெடி பண்ண ஸ்வீட் சேர்த்துக்கலாம். இது மேலே திரும்ப மாவு ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம செக் பண்ணிடலாம் வெந்துருச்சான்னு. இங்கே பாருங்கள், கத்தியில் ஒட்டில் எடுத்துடலாம். இப்போது கடலைப்பருப்பையும் நம்ம மிக்ஸியில் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். நான் ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு ஊற்றி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன தட்டில் வாழையில் வச்சுருக்கேன், அது மேலே நெய் தடவிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு மாவு ஊற்றிக்கலாம். இப்போ இதில் தாளிச்சதை சேர்த்துக்கலாம். திரும்ப மேல மாவு ஊத்திக்கலாம். இதுக்கும் நான் ஆல்ரெடி தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன், அது மேல ஒரு கிண்ணத்தை வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஊத்தின இட்லியை வச்சிடலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ இந்த இட்லி எடுத்துக்கலாம். கார இட்லி வெந்துருச்சு செக் பண்ணிக்கலாம். பாருங்க, ஒட்டெல்லாம் வெந்துருச்சு, எடுத்துடலாம். இந்த இட்லி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சென்னை இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லா லேடிஸ்க்கும் டெடிகேட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.